நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு காஞ்சி மடமும் கம்பரும் அப்படிங்கிற தலைப்பில் சில செய்திகள். கம்பர் வந்து காஞ்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது வந்து தமிழ் தாத்தா ஊவேசாவோட கருத்து. ஊவேசாவை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். தமிழ் தாத்தா தமிழ் தாதா, அதாவது வயதில் பெரியவர் அப்படிங்கிற காரணத்தினால தேடி 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 ஏடுகளை கண்டடைந்து அவர் வந்து இலக்கியங்களை எல்லாம் மீட்டு தந்தார். அதனால அவரை அன்பா தமிழ் தாத்தான்னு சொல்றது வழக்கம். வயசு எல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் வந்து எங்க எது கிடைச்சாலும் போறோம்னு சொல்லிட்டு தேடி நடந்து அலைந்து திரிந்து அவர் வந்து ஒரு ரொம்ப திடமா செயல்பட்ட காரணத்தினால அமரர் கல்கி அவருக்கு வைத்த பெயர் தமிழ் தாதா. வேடிக்கையா சொன்னது. அப்படிப்பட்டவருக்கு ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில் அவர் என்ன சொல்றார், கம்பர் வந்து சோழ நாட்டை சேர்ந்தவர், சோழனோடு அரசவையில் இருந்தவர், சோழன் சொல்லி ராமாயணத்தை எழுதி அரங்கேற்றம் செய்தவர், தேரழுந்தூர் அப்படிங்கிற ஊரில் வசித்தவர். தேரழுந்தூர் வந்து சோழ நாட்டில் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கு. ஆனால் உவேசாவினுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, கம்பர் சோழ நாட்டவர் அல்ல, அவர் வந்து பல்லவ நாட்டை சேர்ந்தவர், பல்லவ தேசம் அப்படிங்கிறது தொண்டை மண்டலம் அப்படின்றது அவரோட கருத்து. யாராவது அதை ஏற்றுக்கொள்வார்களா? அவர் இங்கே இருந்து அவர் அங்கேயே போகணும், ஏன் சோழனுக்கு அரசு சோழ அரசனோடு அவர் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனால் இந்த தன்னுடைய இந்த ஆய்வுக்கு, அதாவது கம்பர் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத சொல்றதுக்கு அவருக்கு வந்து சான்று வேணும் இல்லையா, சான்றை தேடி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவர் வந்து மகா பெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்கு வரார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரியவர் தன்னை நாடி வருகின்றவர்கள் எப்படியோ அவர்களுடைய தன்மைக்கு ஏற்ப அவர்களிடம் பேசுவார். ஒரு வக்கீல் வந்தார்னா, வக்கீல் உலகம் எப்படி இருக்கிறது, வழக்குகள்லாம் எப்படி நடக்கிறது, இபிகோ செக்ஷன்னா என்ன, எத்தனை கோர்ட் இருக்குது, என்ன ஏது அப்படி பேசுவார். ஒரு தமிழறிஞர் வந்தால் அவர்கிட்ட தமிழில் அதே போல ஊவேசா கிட்ட அவர் தேடி அலையிறவர் இல்லையா, அதனால அவர்கிட்ட உங்களுடைய தேடல்லாம் எப்படி இருக்கு, உங்களுடைய என்ன இப்போ என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறார். ஆனால் இந்த இடத்துல முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஊவேசா மனசை பொறுத்த மட்டும் மகா பெரியவர் ஒரு சன்னியாசி, அப்பழுக்கற்ற சன்னியாசி, அருள் நிரம்பினவர், அதெல்லாம் தான். ஆனால் அவருக்கு பெரிய தமிழறிவோ பெரிய ஞானமோ தன்னை போல மேதமையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து சன்னியாசத்துக்கு வந்துட்டவர் 13 வயசுலேயே. அவர் எந்த காலேஜுக்கு போய் என்னத்தை படித்து என்ன, அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் படித்தா தானே தெரிய வரும். அந்த வாய்ப்பு இல்லாததுனால தாழ்த்தி மதிப்பிடலை, தெரிந்திருக்க சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊவேசாவுக்கு ஒரு கருத்து இருந்தது. அந்த கருத்தோடு தான் அவர் வந்து சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும்பொழுது, நீங்கள் இருக்கிறது காஞ்சி, கம்பனும் இந்த காஞ்சியை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை வந்து வசிஷ்ட பாரதி அப்படிங்கிறவரும் சொல்லியிருக்கார். அவர் ஒரு பெரிய புலவர். ஆனால் எனக்கு வந்து அதுக்கு சான்று உறுதியாக எனக்கு கிடைக்கல. நான் வந்து தேரழுந்தூர் போய் நான் வந்து அங்கே போய் பார்த்தேன். அது வந்து ஒரு அடையாளத்துக்கு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர எனக்கு மற்றபடி வேறு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ பெரியவர் சொல்கிறார், நீங்கள் சொல்கிறது தான் எனக்கும் சரின்னு படுறது. கம்பர் வந்து காஞ்சிபுரத்துக்காரர் தான், அவர் தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவர். அவர் இங்கிருந்து தேரழுந்தூர் போய் சோழனுடைய அவையிலே சேர்ந்து புலவராக இருந்திருக்கலாம், அவர் இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி போயிருக்கலாமே தவிர அவருடைய பூர்வீகம்னு எடுத்துட்டா அது காஞ்சிபுரம் தான் அப்படிங்கிறார். அதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் காஞ்சிபுரம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு எது பிரமாணம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், இந்த காஞ்சிபுரத்திலிருந்து 3 மைல் தொலைவில் அம்பின்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமம் வந்து எங்கள் காஞ்சிமடத்து சந்திரமௌலீஸ்வரருக்கு சொந்தம். கிபி 1111 விஜயகண்ட கோபாலன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கான் இல்லையா, அவன் மடத்துக்கு தானமாக கொடுத்தான் அந்த கிராமத்தை. எங்களுக்கு செப்பேடெல்லாம் இருக்குது. இங்குள்ள அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரர் இருக்காரு, அவருக்கு பேர் வந்து அம்பிகாபதீஸ்வரர். அந்த பேர் தானே கம்பர் தன் மகனுக்கும் வைத்திருக்கிறார். கம்பரோட காலமும் கிட்டத்தட்ட 1111 தான் அப்படின்னு சொல்லி காலத்தை சொட்டு சொல்லிட்டு, எப்பொழுதுமே அந்த காலத்தில் ஒரு வழக்கம், தாங்கள் வணங்குகின்ற தெய்வத்தினுடைய பெயரை தங்களுடைய குடும்பத்தில் மூத்த பிள்ளைகளுக்கு வைப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கம்.
அதனால அம்பிகாபதி அப்படிங்கிற பேர் அங்கிருந்து அவர் இந்த ஊரை சேர்ந்தவராக இல்லைன்னு சொன்னால் அவர் இதை செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. காலமும் பொருந்தி போகிறது, பெயரும் பொருந்தி போகிறதே அப்படின்னு சொன்ன உடனே ஊவேசா ஆச்சரியப்படுறார். இப்படி ஒரு கோணம் இருக்குது, இதில் நம்ம பார்க்க தவறிட்டோமே, ஆனால் இந்த கோணத்தை இவர் எடுத்து கொடுக்குறாரு, அதுவும் பெரிய பெரிய ஆதாரங்களோடு எடுத்து கொடுக்குறாரு. விஜயகண்ட கோபாலன்கிறவன் தானமாக கொடுத்துருக்கா, அந்த காலத்தையும் இவர் ரொம்ப துல்லியமாக சொல்கிறார். அப்பா இவருக்குள்ளே எவ்வளவு ஞாபக சக்தி, இவர் எவ்வளவு அடக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல பெரியவர் வந்து ஒரு பாட்டு பாடுறார், ஏது கம்பன் எழுதின பாட்டு, அலங்களில் தோன்றும் பொய்மை அரவனும் பூதம் ஐந்தும் விலங்கிய விகார பாட்டின் வேறுபாடற்ற வீக்கம் கலங்குவதவரை கண்டால் அவரென்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் என்றே மறைகளுக்கு இறுதியாவார் அப்படின்னு ஒரு பாட்டு. அதாவது மாயையால் தான் இந்த பிரம்மம் இருக்கிறதே, அது உலகமாக தெரிகிறது. நாம் வந்து இருட்டில் வந்து பாம்பை பழுதுன்னு பழுத பாம்புன்னு நினைக்குவதை போல, விளக்கு வந்துருதுன்னு சொன்னாக்கா வெளிச்சம் வந்த உடனே உண்மை தெரிந்து வந்துடுறது போல, ஞான வெளிச்சம் நமக்குள்ளே வந்த உடனே இந்த மாயை எல்லாம் விலகி ஓடிடுறது. ஆனால் மொத்தத்தில் ஒன்று தான் ரெண்டாக தெரிகிறது, இதுதான் அத்வைதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தில் இந்த பாட்டை சொல்லி அத்வைதம்னா என்ன அப்படிங்கிறதுக்கும் பேசுகிறார், பொருள் பேசுகிறார். அதாவது ஒரு மிகப்பெரிய தமிழ்கடல், ஒரு ஞானக்கடல், தமிழ்கடலும் ஞானக்கடலும் சந்தித்து கொண்ட இடத்திலே அவர்கள் சிந்தித்து கொண்ட விஷயங்கள் நமக்கு எப்படி ஒரு பாடமாக, நம்மை எப்படி சிந்திக்க வைப்பதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். அப்புறம் பாட்டி அப்படிங்கிற பேருக்கு என்ன காரணம் தெரியுமா? பாட்டுடை தலைவி தான் பாட்டி, அம்பிகாபதியோட காதலி சோழ ராஜகுமாரி, அம்பிகாபதியினுடைய பாட்டுக்கு தலைவி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு தமிழ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் சொல்கிறார். அதாவது கம்பரும் ஸ்ரீமடமும் அப்படிங்கிற தலைப்பில் தெய்வத்தின் குரலில் வந்து காண கிடைக்கிற பல செய்திகளில் சங்கதிகளில் இதுவும் ஒரு சங்கதி. இதில் இன்னும் அவர் தொடர்ந்து சொல்கிறார், அதாவது பல பாட்டிகள், தில்லை வளாகம் அப்படிங்கிற ஊரில் ஒரு சுமங்கலி பாட்டி, அவ்வையும் ஒரு பாட்டி, அம்பிகாபதி வந்து சோழ ராஜகுமார பாட்டி, இவள் காமாட்சி தொடர்புள்ள பாட்டி, இவளுடைய காலம் சங்க காலம், அகநானூறு புறநானூறு, முக்கியமாக தெய்வ ஆவேசமாகிய வெறியாடல் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவள் பாடினவள். காஞ்சி காமாட்சியே ஆதியில் மிக உக்கிரமாகத்தான் இருந்தாள். அருள்வெறி ஆச்சாரியார் வந்து காஞ்சி காமாட்சியை வந்து சாந்தப்படுத்தி சாந்தமூர்த்தியாக அவளை ஆக்கினாள். அதனால் இதை பாடின இவளை வெறி பாடியவள் என்றும் சொல்லலாம். காமாட்சியை மன முருக பாடியவள், இவள் பேர் என்ன தெரியுமா? காமக்கண்ணியார். காமக்கண்ணி அப்படின்னு சொன்னால் காமாட்சி அப்படின்னும் ஒரு பொருள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊவேசா கிட்ட பெரியவர் அவர்கள் இப்படி பல அரிய சங்கதிகளை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறார். ரொம்ப கேட்க கேட்க நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு இல்லையா? பெரியவர் இது போல் பல அறிஞர் பெருமக்களை சந்தித்து பல அரிய தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதெல்லாம் என்ன, போக போக சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.